உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 20/6/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 6ஆம் நாள் வியாழக்கிழமை வளர்பிறை இன்றைய திதி திரையோதசி திதி மாலை 7:50 வரைக்கும் இருக்குது. அதன் பிறகு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். மாலை 6:10 வரைக்கும் இருக்குது. அதன் பிறகு கேட்டை. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை இருக்கு. இன்றைய ராகு காலம் பகல் 1:30 முதல் 3 வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை இருக்கு. இன்றைய சூலம் தெற்கு, அதற்கான பரிகாரம் தைலம். இன்று ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபாலசாமி வெண்ணெய் தாலி சேவை. இன்றைய பொது பலன்கள் வாஸ்து சாந்தி செய்ய, கிணறு குளம் போர்வெல் அமைக்க, கால்நடை வாங்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும். இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளும் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வாகன பயணங்களில் கவனம் தேவை. மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சியும் எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள வந்து ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும். எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். சகோதர வகையில் தேவையான உதவிகள் உண்டு. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பாராத பண வர உண்டு. உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். போட்டிகளில் வெற்றி பெறுங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதேறி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உங்கள் கைவோங்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு. உங்களை சுற்றி இருப்பவர்களை உண்மையானவர்களை கண்டறிவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பால்ய நண்பர்கள் உதவுவாங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவாங்க. அதே நேரத்தில் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. வியாபாரத்தில் தள்ளி போன வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படும். சகோதர வகையில் தேவையான உதவிகள் உண்டு. ஆடை ஆபரணம் சேரும். பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதரவு. வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் இங்கிதமான பேச்சால் எல்லோரையும் கவருங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். விலகி சென்ற உறவுகளும் விரும்பி வருவாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாக. உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதா சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய பார்ப்பது நல்லது.
குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வெளிவட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம். அரசு காரியங்கள் சில தாமதமாக முடியும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் போராட வேண்டிய சூழல் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்பத்தினர் மனம் விட்டு பேசுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எதிர்பாராத பண வர உண்டு. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை உயரதிகாரி பாராட்டுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக பேசுவீங்க, செயல்படுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரிய காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்து காட்டுவீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத் திறமை வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.